எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேமகுமார். நீங்கள் பார்க்குற இந்த சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனலில் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை பற்றியோ கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, என் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய டெலகிராம் சேனலில் பிப்ரவரி 9ஆம் தேதி நான் ஒரு இது போட்டு மெசேஜ் பண்ணியிருப்பேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் டு யூ திங்க் அபவுட் கரண்ட் சினாரியோ ஆஃப் மார்க்கெட்னு போட்டிருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு கேட்டிருப்பேன், ப்ளஸ் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா, இல்லைனா ஸ்மால் அப் ட்ரெண்ட் அப்புறம் ரெசிஸ்டன்ட் எடுத்து கீழே விழுந்துருமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்லேருந்து திரும்ப மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆகுமா, இல்லைனா எனக்கு தெரியாது, அந்த மாதிரி கேட்டிருப்பேன். ஒரு 4 கேள்வி 5 கேள்வி கேட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யாருமே இந்த டவுன் ட்ரெண்ட் வில் கண்டினியூன்றது போடவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் வில் கண்டினியூன் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா வெறும் 11% தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நான் பார்க்கும்போது வெறும் 9% தான் இருந்தது. சரிங்களா? மொத்தம் 531 ஓட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 9 போட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, மை ப்ரிடிக்ஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அதாவது டவுன் ட்ரெண்ட் தான் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை பிப்ரவரி 9ஆம் தேதி நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு, நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டு தான் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து எனக்கு அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனதுனால சரி ஓகே நான் வந்து என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுலேயுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்குது என்னென்னா 33K அந்த வீடியோட டம்ளைனில் பார்த்தீங்கன்னா 33K, அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா 30K போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா 25K, அதுக்கு அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 20K. ஸோ இது வரைக்குமே மார்க்கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்குன்றதை போய் பார்ப்போம். டெலகிராமில் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் அடிக்கடி போஸ்ட் பண்ணுவேங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் கூட எப்படி பண்ணுறதுன்னு கோக்க நான் வந்து கிளாஸும் எடுக்கிறேங்க. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ அதில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். பெய்டு குரூப்புன்னு சொல்லி தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ட்ரேடிங் வி வெப்சைட்டில் இருக்கிறவங்க BTC USD சார்ட்டை லோட் பண்ணியிருக்கேன், டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா 36,700 கிட்டே இருக்குதுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்றைக்கி நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்ததுங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது சொன்னோம் டவுன் ட்ரெண்ட் வில் கண்டினியூ அப்படின்ற மாதிரி சொன்னோங்க. ஸோ டவுன் ட்ரெண்ட் வில் கண்டினியூனா நான் எதை மீன் பண்ணி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இதை மீன் பண்ணி சொன்னேங்க. ஸோ டவுன் ட்ரெண்ட் வில் கண்டினியூ அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு பர்ஃபெக்டாக இந்த இடத்துல இருந்துங்க. ஸோ அன்றைக்கி சொல்லும் போது இந்த இடத்துல தான் இருந்தது. ஸோ அது தான் அன்னியோட ஹை. ஓகேங்களா? அன்றைக்கி நான் சொல்லும் போது அன்றைக்கியோட ஹை அது தாங்க. ஓகேங்களா? ஸோ அன்றைக்கியோட ஹை அது தான். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36,000 கிட்டே வந்ததுங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கும் போது மேக்ஸிமம் எல்லோரும் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்டு தான் மார்க்கெட்டு மேலே போயிடும், அப் ட்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்ஸ் கேண்டில் போட்டு அழகாக வந்துட்டு திரும்ப மேலே போய் ஒரு ரீட்ரேஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எது வைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 33,000 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் பிரேக் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பிரேக் டவுன் ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுங்க, அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுங்க. ஸோ அந்த பவுன்ஸ் பேக் ஆகிறது வந்து ப்ரைஸ் வந்து இந்த ஹையெல்லாம் உடச்சிட்டு மேலே போகாதுங்க. ஓகேங்களா? இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறது வந்து இங்கே ஏதாவது ஒரு லெவல் ஃபார்ம் ஆகும், அந்த லெவல் வைக்கும் தான் போயிட்டு ரிட்டர்ன் அடிக்கும். ஓகேங்க? அந்த லெவல் எங்கன்றது நான் வந்து இது ப்ரைஸ் இந்த இடத்துல வந்தவொடனே நான் சொல்கிறேங்க, இந்த இடத்துல ஏதாவது ஒரு லெவல் இருக்கான்றது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்னென்னா இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும்போது உடனே வந்து இங்கே வந்துச்சு மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் ஆக போகுது அப் ட்ரெண்ட் ஆக போகுதுன்ற மாதிரிலாம் நியூஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. மேக்ஸிமம் ப்ரைஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீட்ரேஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ரைஸ் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீக்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு நல்லா இங்கேருந்து மேலே போய் செல்லர்ஸை கூட்டின்னு வந்து இந்த இடத்துக்கு வருதுங்க. ஸோ செல்லர்ஸை கூட்டின்னு வந்து வரதுக்கு எது காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த லெவலை உடைக்குதா, இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட். ஓகேங்களா? இந்த லெவலை உடைக்கிறதுக்கு தான் செல்லர்ஸை கூட்டின்னு வந்து நிற்குதுங்க மார்க்கெட்டு. ஓகேங்களா? அப்போது இங்கே இருக்க இங்கே வந்து நிறைய பையர்ஸும் இருப்பாங்க. ஸோ ப்ரைஸ் இங்கே வந்தவொடனே இங்கேருந்து லைட்டாக பவுன்ஸ் ஆகிட்டு
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதில் வந்து ஃபால் ஆகுங்க. ஃபால் ஆகும்போது ப்ரைஸு மேபி இந்த லெவலையும் உடச்சிட்டு கீழே வரும், ஓகேங்களா? அது வந்து உடனே வராது, கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து நல்லா கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உடைக்கிறது சான்சஸ் இருக்குது. உடச்சி ப்ரைஸ் நம்மளுக்கு எங்கே போகணும்னு பார்த்திங்கன்னா 25,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வீக்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெளிவாகவே ஒரு க்ரீனிஷ் கேண்டல், சாரி ரெட்டிஷ் கேண்டல் வர ஆரம்பிச்சிச்சுங்க. ப்ரைஸு நல்லாவே வந்து ஒரு ரெட்டிஷ் கேண்டலாக வந்து நிற்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மந்த்லி கேண்டலையும் செக் பண்ணிங்கன்னா மந்த்லி கேண்டல் வந்து க்ரீன் கலராக இருந்த கேண்டலு இப்போது ரெட்டு கலராக மாறிடுச்சு. ஸோ போன வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன் மந்த்லி கேண்டலில் கூட நம்மளுக்கு வந்து ரெட்டாக வரத்துக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்திங்கன்னா ரெட்டாகவும் வந்துடுச்சு. ப்ரைஸு ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, ப்ரைஸ் ஒருவேளை 31 வந்துட்டு அதுக்கப்புறம் போயிருந்ததுன்னா இது க்ரீன் கலர் கேண்டலாக ஸ்டாண்ட் ஆகி நின்று இருக்கும். ஏன் அப்படின்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கீழே வந்து பையஸ் எடுத்துன்னு அதுக்கப்புறம் மேலே போய் க்ளோஸ் ஆகும்னு நினச்சேன். பட் ஆனால் இது அப்படியே பார்த்தீங்கன்னா வைஸ் வசாவாக பண்ணிச்சு, ப்ரைஸு மேலே போயிட்டு செல்லர்ஸ் எடுத்துன்னு வந்து இப்போது ரெட்டாகவும் மாறிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு வந்து இங்கேருந்து ஒரு சின்ன பவுன்ஸ் கொடுக்கும். அந்த பவுன்ஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வைக்க தான் கொடுக்கும். அது என்னன்றதை நான் அப்புறமா இந்த இடத்துக்கு வந்தவொடனே நான் சொல்கிறேங்க. ஸோ குறிப்பிட்ட ரேஞ்ச் வைக்க தான் போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகிடும் மார்க்கெட்டு, ஓகேங்களா? ஸோ அதனால் இது மேலே ஏறும் போது உடனே நம்மளுக்கு வந்து இந்த ஹையெல்லாம் உடச்சிடும்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த ஹையை உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மிங்க. ஸோ இந்த வீக்லியில் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த ஹையை, ஸோ வீக்லியில் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த 45,800 இந்த ஐயெல்லாம் இதுக்கப்புறம் உடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டங்க, ஓகேங்களா? ப்ரைஸு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பவுன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கீழே உடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25,000 to 20,000 இருக்கும். இந்த இயர் எண்டுக்குள்ளே வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க, ஓகேங்களா? இந்த இயர் எண்டுக்குள்ளே நம்மளுக்கு 25,000 to 20,000 வந்து நம்ம வந்து பிட்காயினை பார்த்துடலாம். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $37,000 பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்குங்க. ஸோ இன்றைக்கி கேண்டல் வந்து இந்த 37,000 உடச்சிட்டு கீழே வந்து க்ளோஸ் வைக்குதான்றதை பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க என்ன நடக்குதுன்றத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அது அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக நான் ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா அனலிஸுமே என்னோட ஓன் அனலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு தடவை ஓன் அனலிஸ் பண்ணிட்டோம் இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டோம் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி.